செம டென்ஷன்ல இருக்காரு. எதுக்கு நீ கொஞ்சம் பாத்து நடந்துக்கோ. சும்மா அவர் கேட்ட போறாரு. இப்படி ஒரு காரியத்தை பண்ணி தொலைச்சிருக்கான. நீ மேல போய் படுமா. சரிங்க, மனசுல ஒண்ணும் வச்சுக்காதமா. சரி போய் படுத்துக்கோ. சரிமா, நீ போய் தூங்க, நான் போய். டேடே ஒரு நிமிஷம் இப்படி வா. என்னமா இதபடி பிடுறா, அங்க போய் படு. அம்மா, ஏண்டா இப்படி? மணி என்னாச்சு தெரியல, எல்லாத்துக்கும் ஒரு நேரங்காலம் இருக்கு. அங்க போய் படு, போடா போடா. முடிச்சுட்டு என்ன ஜீவனுக்கு சரவணா? சரவணா, நான் வந்து உனக்கு போய் நான் அண்ணனா பிறந்தனே. இவ்வளோ பெரிய பிரச்சனையை நம்ம அண்ணி அசால்ட்டாக சமாளிச்சிட்டாங்களே. ரொம்ப தைரியமான பொண்ணு தான். நாளைக்கு நம்மளை பார்த்து ஏன் வேலைக்கு போகல, ஏன் ஊரை சுற்றிட்டு இருக்கேன், ஏன் டிகிரி முடிக்கலன்னு கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சோம். கண்டிப்பாக கேட்பாங்க. இதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. உடனே முடிவு கட்டணும். அம்மா அங்கே உட்காராதேன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அப்புறம் உன் மருமக எப்படி? ஓகேவா? அது ரொம்ப தெளிவான பொண்ணுடா. அதே தான் நானும் சொல்றேன், ரொம்ப தெளிவான பொண்ணு. நம்ம லைன்ல கிராஸ் பண்ணிர போற பாத்து சும்மா. அப்புறம் வானத்து போல படத்துல வர மாதிரி வைக்கிறேன்னு டிராமா பண்ணா செம்ம டென்ஷன் ஆயிடுவேன். டென்ஷன் ஆகி என்னடா பண்ணுவேன்? குடும்பத்தை பிரிச்சிருவேன், அவங்கள தனி கொடுத்தனம் போய் வச்சிருவேன். என்ன பத்தி தெளிவா எடுத்து சொல்லுமா உன் மருமக கிட்ட? இதோட பெரிய வேலை என்ன உனக்கு? அதே மாதிரி நம்ம லைன்ல கிராஸ் பண்ணானு வெச்சுக்கோ. ஏன் அதுக்கு அப்புறம் சாப்பிடுறதுக்கு லேட் ஆச்சு, என்ன டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். இவன் எப்போ இப்படிதான். வா சாப்பிடு, நீ வாமா. பாஸ்கர் ஒரு நிமிஷம் இங்க வாங்க. உங்களை பத்தி உங்க அண்ணன் எல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காரு. நீங்க கவலையப்படாதீங்க, நான் உங்கள் லைனில் கிராஸ் பண்ணவே மாட்டேன். எனக்கு அது தேவையே இல்லை. ஏன்னா நான் என் புருஷனோட சேர்ந்து வாழறதுக்காக தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். யாரையும் திருத்துறதுக்காக வரல. அதுவும் இல்லாமல் பாஸ்கர், யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலைப்படாமல் சந்தோஷமாக வாழறதுக்கும் ஒரு குடுப்பனை வேணும். உங்களுக்கு அது இருக்கு. என்ன ஆனாலும் சரி, நீங்கள் தயவு செஞ்சு மாறிடாதீங்க. கடைசி வரைக்கும் இப்படி தான் சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் எனக்கும் ஆசை. சரியா? என்னது இது எல்லாம் உல்டாவா நடந்துட்டு இருக்க, புரியலையே. அப்புறம் கோழியெல்லாம் எப்படி இருக்கு இப்போ? அட அந்த தடுப்பூசி விடுங்க டாக்டர். அப்புறம் நேற்று ஃபர்ஸ்ட் நைட்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? எல்லாம் ஓகே தானே? ஏன் ஏன் நிலைமை புரியாம வெறுத்து வைக்கிறீங்க? ஏன்பா சரவணா, ஒரே நாள்ல உன் பொண்டாட்டிட்டு என்ன பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டியா? மாப்பிளையும் மல்லிகைப்பூ வாங்கணும், மார்க்கெட்டுக்கு போகணும், அவனை பார்க்கணும், இந்த மாதிரி நிறைய வேலை. கூல் ட்ரிங்க்ஸ் அப்படியாப்பா? இல்லப்பா, இன்னைக்கு மூர்த்த நாள். அந்த பூக்கடைக்காரன் வேற இருப்பானா இல்லையானு தெரியாது, அவனை வேற தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள. ஆ கொடு கொடு, ஒன்று ரெண்டு மூணு நாலு. சரிப்பா. பாஸ் என்னப்பா? அந்த மல்லிப்பூ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோ. மல்லிப்பூ? ஓகே.